இறைவன் நமக்கு இரண்டு விதமான அழைப்பை தருகிறார். முதலாவது இறைவன் நமக்கு யார், இரண்டாவது நாம் இறைவனுக்கு யார் என்ற அனுபவத்தால் மட்டுமே அறியக்கூடிய அழைப்பை தருகிறார். இந்த இரண்டு கேள்விக்கான விடையை பெற நாம் இரண்டு காரியங்கள் புரிய வேண்டும். ஒன்று, இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது, அன்னை மரியாவை போல் இறைவனிடம் நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எனவே இந்த கல்வாரி பலியில் இணைவோம். இறைவன் கொடுக்கும் அழைப்பை பெறுவோம். இறைவனிடம் நம்மையே தருவோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வோம். இந்த தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக்குமாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் மனித வாழ்வில் பெறும் இன்பம் துன்பம் ஒவ்வொன்றிலும் இறைவனின் திருவுளம் நிறைந்துள்ளது என்றும் அதை ஏற்று வாழ அவரே ஆற்றலும் தருவார் என்று கூறும் இம்முதல் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமெடுப்போம். முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறை வாக்கினர் எசியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 28.
செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட எல்லா வேளையும் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று கூறும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 33-36 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. உங்களோடு இருப்பதாக, உங்களோடும் இருப்ப
பரிசுத்தீதியிலிருந்து வாசகம் மத்தேயின செய்தி 16 அதிகாரத்தில் இறை சொற்றொடர்கள் 13-20 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார், விண்ணரசின் திறவுகோள்களை நான் உம்மிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவல் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பணக்காரர் ஒருவர் ரயில் டிக்கெட் வாங்குவதற்காக ரயில் நிலையத்திற்கு வருகின்றார். அந்த ஊரிலே அவர் மிகவும் பிரபலம் பெற்றவர். நிறைய பேரை அவருக்கு தெரியும். தன்னுடைய செல்வாக்கினாலும் செல்வத்தினாலும் நிறைய நண்பர்களை கொண்டவராக அவர் இருந்தார். இப்படி அவர் அந்த ரயில் நிலையத்திற்கு டிக்கெட் வாங்க வருகின்ற போது அங்கே ஒரே கூட்டமாக இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே வரிசையிலே நிற்காமல் இவர் பாட்டுக்கு டிக்கெட் வாங்குவதற்காக முன்பாக போகின்றார். டிக்கெட்டை கொடுத்து கொண்டிருந்தவர் அவரை பார்த்து, நீங்கள் போய் வரிசையில் நின்று வாருங்கள், இத்தனை பேர் நின்று கொண்டிருக்கின்றார்களே என்று கூறுகின்றார். இதை கேட்டவுடனே ஆத்திரமடைந்த அவர், நான் யார் தெரியுமா என்று கேட்கின்றார். இந்த டிக்கெட்டை கொடுத்து கொண்டிருந்தவர் அதை பற்றி பெரிதும் கண்டுகொள்ளாமல் மீண்டுமாக வரிசையில் வருகின்றவர்களுக்கு டிக்கெட்டை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்ப இவர் இன்னும் எரிச்சல் அடைந்து அந்த டிக்கெட் கொடுப்பவரை பார்த்து மீண்டுமாக சொல்கின்றார், நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு. உடனே இந்த டிக்கெட்டை கொடுத்து கொண்டிருந்தவர் அருகில் இருந்த மைக் எடுத்து ஆன் பண்ணி, இங்கே ஒருத்தர் நான் யார் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கிறாரு, அவரை பற்றி அவருக்கே தெரியவில்லை, ஆகவே தயவு செய்து யாராவது தெரிந்தால் வந்து சொல்லி அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாராம். கிறிஸ்து இயேசுவல் பிரியமானவர்களே, நம்மை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள நாம் பிறரிடத்திலிருந்து பிறருடைய அந்த ஃபீட்பேக், அதாவது அவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். உளவியல் அறிஞர் ஜான் ஹரி சொல்கின்றார், திறந்த வெளி என்பது
நமக்கும் தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் இருட்டறை என்பது நமக்கு மட்டுமே தெரியும் அதே சமயத்தில் முதுகு என்று ஒன்றை சொல்கின்றார் அது நமக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும் அதுபோல ஒரு சிலவற்றை மற்றவர்களிடத்திலிருந்து அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கின்றோம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கின்றோம் அதுபோல் தான் இயேசுவும் தன்னுடைய பணி வாழ்வின் மத்தியிலே ஏறக்குறைய வந்துவிட்டார் ஆகவே இப்போது தன்னை பற்றி தன்னுடைய பணியை பற்றி மக்களுடைய புரிதல் என்ன என்பதனை அறிந்து கொள்வதற்காக மக்கள் என்னை யார் என்று சொல்கின்றார்கள் என்று கேட்கின்றார் உடனே ஏகப்பட்ட பதில்கள் வருகின்றன ஒருவர் சொல்கின்றார் நீ திருமுழுக்கு யோவான் என்று சொல்கின்றார் ஏன் என்று கேட்டோம் என்றால் திருமுழுக்கு யோவானை ஏரோது கொள்கின்றான் ஆகவே இயேசுவினுடைய அந்த செயல்களை பார்த்து திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்றாரோ என்று அந்த ஏரோது நினைத்து சொல்வதை நாம் மத்தையின் செய்தியிலே 14 அதிகாரத்திலே முதல் 2 இறை வாக்கியங்களிலே காண முடியும் அக்காலத்திலே குறுநில மன்னன் இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான் தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெடச் செய்தார் இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கின்றார் என்று அந்த விதத்தில் சொல்கின்றதை வைத்து பார்த்து மக்களும் இவர் ஒருவேளை திருமுழுக்கு யோவானாக இருப்பாரோ என்று சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் இறைவாக்கினர் எலியா என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் 2 அரசர் 2 அதிகாரம் 11 வசனத்திலே பார்த்தோம் என்றால் அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் இறைவாக்கினர் எலியா அந்த எரியும் சூளையிலே அழைத்து செல்லப்படுகின்றார் எலியாவும் எலிசாவும் உரையாடி கொண்டிருக்கின்றது வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சுழல் காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார் என்று அந்த பகுதி இருக்கின்றது மீண்டும் நாம் மலாக்கியா புத்தகத்திலே ஆண்டவரினுடைய நாளை பற்றி சொல்கின்ற போது 4:5 இவ்வாறு சொல்கின்றது இதோ பெரியதும் அச்சத்தை தற்றுப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் என்று அந்த மலாக்கியா புத்தகம் 4:5 சொல்கின்றது ஆகவே ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது அதற்கு முன்பாக இறைவாக்கினர் எலியா வருகின்றார் என்று மக்கள் நம்பி இயேசுவை எலியா என்று கூட நினைத்தார்கள் இன்னும் ஒரு சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் காண்கின்றோம் பெரிய இறைவாக்கினர்கள் மற்றும் சிறிய இறைவாக்கினர் என்று ஏராளமான பேர் வந்திருந்தார்கள் அதிலே எரேமியாவினுடைய இறப்பை பற்றி விவிலியத்திலே எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை ஆகவே அந்த எரேமியா தான் வந்திருக்கின்றார் அல்லது இறைவாக்கினருள் ஒருவர் வந்திருக்கின்றார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் ஆகவே இயேசு அடுத்ததாக மக்கள் சொல்வதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் 3 ஆண்டுகளாக ஏறக்குறைய என்னோடு இருந்து விட்டீர்கள் இந்த 3 ஆண்டிலே என்னோடு உண்டு என்னோடு உரையாடி என்னுடைய புதுமைகளை பார்த்திருக்கின்றீர்கள் போதனைகளை கேட்டிருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்கின்ற விதத்தில் அது இருக்கட்டும் நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்ட உடனே அங்கே ஒரே நிசப்தம் என்ன சொல்வது எப்படி சொல்வது எதை சொல்வது என்றெல்லாம் சீடர்களிடையே ஒரே குழப்பம் இப்படி இருக்கின்ற வேளையிலே தலைமைத்துவம் பெற்ற தூய பேதுரு சொல்கின்றார்
நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கின்ற போது இயேசு அவரை பாராட்டுகின்றார். அதே சமயத்தில் மற்றொன்றையும் தெளிவுபடுத்துகின்றார். இயேசு பேதுருவை பாராட்டி அவருக்கு திருஅவையின் தலைமை பொறுப்பை கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம், தாவீதின் அரியணையை கொடுப்போம். அந்த கீ, அந்த சாவி யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அதை வைத்து அவர்கள் அது அந்த திறவுகோலை வைத்து திறப்பார்கள், மூடுவார்கள், அவர்களிடத்தில் அந்த உரிமையானது இருக்கும் என்று சொன்னது. மீண்டுமாக இங்கே பார்க்கின்ற போது தூய பேதுருக்கு அது கொடுக்கப்படுகின்றது. அத்தகைய வழி வந்தவர்களில் தான் இப்போது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இருக்கின்றார். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது நம்முடைய திருவையானது தூய பேதுருவின் காலத்திலிருந்து தொடக்கம் முதலிருந்து இன்று வரை ஒரு வரலாறு இருக்கின்றது. இன்று தாந்தோன்றி சபையாக எத்தனையோ சபைகள் தோன்றி இருக்கின்றன, அவர்களுக்கு இன்று எந்த வரலாறும் இல்லை. நமக்கு என்று மரபு, வரலாறு இவை அனைத்தும் இருக்கின்றன. தூய பேதுருவிலிருந்து இன்று வரை திரு அவையினுடைய தலைவராக இருந்து திரு அவையை வழி நடத்துகின்றவராக திருத்தந்தை இருக்கின்றார். அதே சமயத்தில் இயேசு தான் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்பதனை ஏற்றுக்கொண்ட அதே வேளையிலே தான் எப்படிப்பட்ட மெசியா என்பதையும் வெளிப்படுத்துகின்றார். தான் துன்புறும் மெசியா என்பதனை வெளிப்படுத்துகின்றார். நாம் இதை அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்று நாம் வாசித்த நற்செய்தியினுடைய பகுதியானது மத்தேய நற்செய்தி 16 13 20 வரை உள்ள இறை வாக்கியங்கள். அதை தொடர்ந்து 21 இயேசு தம் சாவை பற்றி முதல் முறை அறிவிக்கின்றார். அதே போலவே மாற்கு நற்செய்தியில இது 8 இருக்கின்றன. அதை தொடர்ந்து 9 இயேசு முதல் முறை தன் சாவை பற்றி அறிவிக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலும் இது 9 வருகின்றன. அந்த வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே இயேசு தன்னுடைய சாவை பற்றி அறிவிக்கின்றார். ஆகவே தான் மெசியா தான், ஆனால் தான் எப்படிப்பட்ட மெசியா என்றால் இந்த யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மெசியா அல்ல. அரசியல் மெசியாவை யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் யூதர்கள் ரோமையருடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் இல்லையா, ரோமையருடைய அடிமைத்தனத்தில் யூதர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த ரோமையருடைய அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவிக்க ஒரு மெசியா வருவார் என்று அவர்கள் நம்பி வந்தார்கள். அதனால் தான் யூதாசும் கூட அவரை நம்பி வந்து அத்தகைய ஒரு மெசியாவாக இருப்பார் என்று எண்ணுகின்றான். ஆனால் தன்னுடைய இறப்பை பற்றி எல்லாம் அறிவித்தவுடன் யூதாஸ் தன் இயேசுவை காட்டி கொடுக்க துணிகின்றான். காரணம், அவன் அரசியல் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவோ ஒரு துன்புறும் மெசியாவாக, ஏசாயா புத்தகத்தில் 51:55 நாம் காண்பது போல, கட்டப்பட்ட கத்தாத செம்மறி போல அவர் நடத்தி செல்லப்பட்டார் என்கின்ற விதத்தில் துன்புறும் ஊழியனாக, அத்தகைய ஒரு துன்புறும் மெசியாவாக இயேசு இருக்கின்றார் என்பதனைத்தான் இயேசு மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார். அதனை தொடர்ந்து உருமாற்ற நிகழ்ச்சி வரும். அந்த உருமாற்றத்தில் தன்னுடைய மகிமையின் மாட்சிமையின் ஒரு சிறு நேரத்தில் அந்த பிரதிபலிப்பை, உயிர்த்த பிற்பாடு தாம் எப்படி இருப்போம், தான் எத்தகைய மகிமையின் மெசியாவாக இருப்போம் என்பதனை அவர்களுக்கு காட்டி, அத்தகைய இதை நான் அடைய வேண்டும் என்றால் துன்புற்று ஆக வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துகின்றார். இன்று இயேசு நம்மை பார்த்து இதே கேள்வியை கேட்டார், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் யார் என்று கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் யோசித்து பார்ப்போம். இயேசுவை பற்றி பலவற்றை நாம் அறிந்திருக்கின்றோம், இயேசுவை நாம் அனுபவித்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, குடிகாரன் ஒருவன் மனம் மாறி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவனாக மாறிவிடுகின்றான்.
அவனை பார்த்த அந்த பங்கிலே இருந்த ஒரு பழமையான கிறிஸ்துவர் அவரை பார்த்து கேட்கின்றார், இயேசு எங்கு பிறந்தார்னு தெரியுமா அப்படின்ட்டு. இயேசு எங்கு பிறந்தார்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இயேசு உன்னுடைய முக்கிய போதனை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதற்கும் அவன் சொல்கின்றான், அவருடைய முக்கிய போதனை எல்லாம் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது என்று சொல்கின்றார். அவருடைய புதுமையிலாவது தெரியுமா என்று கேட்டபோது அதற்கும் அந்த குடிகாரன் சொல்கின்றான், எனக்கு அந்த முக்கிய அவருடைய போதனையோ புதுமையோ எதுவுமே பெருசாக தெரியாது, இன்னும் தெரிந்து கொள்ள முயற்சிப்பேன் அப்படின்னு ஒன்று. அதை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த கிறிஸ்துவர் சொன்னாராமா, இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியல, நீ கிறிஸ்துவனா மாறிட்டியே அப்படின்னு ஏளனத்தோடு சொல்கின்ற போது அந்த குடிகாரன் அமைதியாக சொன்னானாம், நான் முன்பொரு காலத்திலே குடிகாரனாக இருந்தேன், குடிகாரனாக இருந்து நான் வீட்டிற்கு வருகின்றேன் என்றாலே குழந்தைகள் கட்டிலின் அடியிலே ஓடிவிடுவார்கள், ஏனென்றால் நான் உள்ளே போனவுடன் யார் கிடைக்கின்றார்களோ அவர்களை அடிப்பேன், உதைப்பேன், என்னெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்வேன், ஆகவே என்னை பார்த்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள், என்னிடத்திலே வரவே மாட்டார்கள். ஆனால் இந்த தீய குடியை விட்டேன், இயேசுவை நான் அனுபவித்தேன், இயேசு உயிர்த்து இன்றும் வாழ்கின்ற கடவுள் என்பதனை நம்பி நான் வாழ ஆரம்பித்தேன். அதன் பிறகு என்னுடைய குடும்பத்திலே மிகப்பெரிய மாற்றம், ஒவ்வொரு நாளும் நான் எப்போது வருவேன் என்று என்னுடைய குழந்தைகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய குடும்பத்திலே அன்பு மலர்ந்தது, மகிழ்ச்சி இருந்தது, இயேசு அதை எல்லாம் எனக்கு கொடுத்தார் என்று அவர் சொன்னாராம். உண்மையிலுமே இதுதான் இயேசு அனுபவம். இயேசுவை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோம், விவிலியத்திலே படிக்கின்றோம், இன்னும் பல புத்தகங்கள் உலகிலேயே இயேசுவை பற்றி தான் மிக அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படியெல்லாம் நிறைய இயேசுவை பற்றி தெரிந்திருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவருமே. ஆனால் இயேசுவை அனுபவித்திருக்கின்றோமா? இயேசுவை அனுபவித்த அந்த குடிகாரன் சொல்கின்றான், வாழ்கின்ற கடவுள் இயேசு, அவரை நான் அனுபவித்தேன் என்று சொல்கின்றது போல நாம் நம்முடைய வாழ்விலே இயேசுவை உண்மையாகவே அனுபவித்திருக்கின்றோமா? இயேசுவை அறிந்திருக்கின்ற நாம் இயேசுவை அனுபவித்திருக்கின்றோமா? இயேசு அனுபவம் பெற்றிருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். விவிலியத்தை படித்து தியானிப்பதோடு அல்லாமல் இன்னும் சிறப்பாக ஜெபிப்பதை கடந்து இயேசுவை உள்ளார்ந்த விதத்திலே அனுபவிக்கின்ற போது இயேசு என்னுடைய சகோதரன், இயேசு என்னுடைய நண்பர் என்று நம்முடைய அந்த தனிப்பட்ட விதத்திலே நாம் அனுபவிக்கின்ற போதுதான் நாம் இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய முடியும். அத்தகைய விதத்திலே தான் நாம் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய திருப்பலி நம்மை அத்தகைய அனுபவத்தை பெறுகின்றவர்களாக இருக்க அழைக்கின்றது. அத்தகைய அனுபவத்தை பெற்றவர்களாக, வாழ்கின்ற கடவுளாக, உயிருள்ள கடவுளின் மகனாகிய இயேசு வெறும் மெசியா நம்மை மீட்டவர் என்பதனை அறிந்து அனுபவித்து வாழ தொடரும் திருப்பலியில் அருள் வேண்டுவோம். இயேசுவின் அனுபவத்தை நாம் பெற தொடர்ந்து செபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Bye.
வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை அறிவதோடு இல்லாமல் இயேசுவை அனுபவித்து இயேசு அனுபவம் பெற்றவர்களாக வாழ நம்முடைய அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். எங்கள் மீது நிபந்தனையற்ற அன்பு கொண்ட இறைவா, எம் தாய் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். திரு அவையில் உள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாரை எல்லா நலன்களையும் பொழியும், உன் கரத்தால் தொட்டு ஆசீர்வதியும். அவர்களின் வழியாக முத அன்பை அனுபவிக்கவும் மக்களை அறிந்து கொள்ளவும் தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனே இறைவா, இந்நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணிபுரியவும் சமுதாயத்தில் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமைகளை உருவாக்கும் நல்ல ஆயனாக பணிபுரிய தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமே உருவான எம் இறைவா, எம் நாட்டிலும் உலகிலும் உள்ள ஏழைகள், கைவிடப்பட்டோர், விதவைகள், அன்பு கிடைக்காதவர்கள், நோயாளிகள், சிறைச்சாலையில் உள்ளவர்கள், இவர்களுக்கு நீதாமே உமது இரக்கம் நிறைந்த கரத்தால் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக மன்னக அரசரே எம் இறைவா, மணிப்பூர் கலவரத்தில் மரணமடைந்த ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவ்வாண்மாக்களுக்கு விண்ணக பேற்றினை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இயேசு அனுபவத்தை வாழ்வில் பெற்றவர்களாக பிறரோடு அதை பகிர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் பிள்ளைகளான நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து மன்றாட்டுகளையும் இடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கக்கூடிய வாக்கு திட்டம் மாறாத தெய்வமே, உம்முடைய வார்த்தையை தியானித்து வாழ்ந்து அனுபவிக்க தேவையான வரங்களை தந்து எங்களுடைய மன்றாட்டுகளில் உம்முடைய சித்தமானால் நீரே அவற்றை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய இதம் என்னுடைய இதமான இந்த காலை பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆக்கிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள் வீராக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. கிறிஸ்துவலியாக என்னாலுமை பீடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்தூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்துரலோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. அப்பா தந்தையே, இறைவா, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று கூலியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நீர் நினைவு கொண்டருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ் சீனிய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த படைப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் அறிவுபூர்வமாக அல்லாமல் அனுபவபூர்வமாக உம்மை அனுபவிக்க தேவையான வரங்களை தாரும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் என் சகோதரர் சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாரும் நியத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து வலிமைக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிர். இறைவனின் கன்னித்தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, தூய வளனார், ஓம் புனித அப்போஸ்தலர் இவ்வளிகளும் கோந்தவரா இந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே அரசு இவளிகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்
ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லம்மை மன்றாடுகின்றோம். மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் உயிருள் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் தந்தல்ல திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். சம்மதி நம் ஆண்டவர் இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று தம் திருத்தூதரிடம் கேட்ட இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவந்தமும் நம்ம ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென்.
திருமண அறிவிப்பு. கோயம்புத்தூர் மறை மாவட்டம் கிறிஸ்தரசர் ஆலயம் பங்கை சார்ந்த சேவியன் பாக்கியமேரி இவருடைய மகன் சேவியன் லூர்துசாமி என்பவருக்கும், நமது பங்கை சார்ந்த ஜேம்ஸ் ஒத்திரியமேரி இவருடைய மகள் ரூபி என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது ஓலை. கோயம்புத்தூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆலயம் செல்வபுரம் பங்கை சார்ந்த சஞ்சீவி ஜூலியட் கீதா இவருடைய மகன் பிரான்சிஸ் விஜயகுமார் என்பவருக்கும், நமது பங்கை சார்ந்த ரவிக்குமார் வடிவு இவருடைய மகள் ஸ்னேகா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது ஓலை. இந்த திருமணங்களிலே ஏதாவது விக்கணும் இருந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிப்பது பங்கு மக்கள் ஆகிய நமது கடமை. ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொது காலம் 21 ஞாயிறு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் காணிக்கையாக மணிப்பூர் மாநிலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் செலுத்திய காணிக்கை ₹52,550. இது மறை மாவட்டத்தின் வழியாக இது அனுப்பி வைக்கப்பட்டு இந்த மணிப்பூர் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்தப்படும். கடந்த வாரம் நல்லாயின் குருமடத்திலே
விவிலிய வினாடி போட்டிகளை பங்கெடுத்து நம்முடைய பங்கிலிருந்து நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முதல் பரிசையும் மூன்று இரண்டாவது பரிசையும் குறிப்பாக பாடல் போட்டியிலே இரண்டாவது பரிசையும் மற்றும் எட்டு ஆறுதல் பரிசுகளை பெற்று கிட்டத்தட்ட 12 பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். எனவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இதற்கு ஊக்குவித்த பெற்றோர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி திருப்பலியிலே இறுதியில் மறைக்கல்வி குழந்தைகளுக்கான இந்த பரிசுகளானது வழங்கப்படும். இந்த வார நாட்களில் திங்கட்கிழமை காலை திருப்பலியும் மாலையில் கல்லறை தோட்டத்தில் 5:30 மணி அளவிலே திருப்பலியும் செவ்வாய் முதல் சனிக்கிழமை வரை காலை மாலை திருப்பலிகள் நடைபெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற புதன்கிழமை மாலை திருப்பலி முடிந்த பிறகு புனித சூசியப்பிற்கான நவநாள் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலையிலே முதியவர்களுக்கு நற்கரணையும் மாலை திருப்பலி முடிந்த பிறகு இறையிறக்க ஜபமாலையும் நற்கரணை ஆசீர்வாதமும் நடைபெறும். எனவே இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இந்த வார புனிதர்கள் வருகின்ற 28 தேதி புனித அகுஸ்தினார் நினைவு, வருகின்ற 29 தேதி திருமுழுக்கு யோவானின் பாடுகள், வருகின்ற 30 தேதி புனித யூப்ரேசியா நினைவு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலம் 22 ஞாயிறு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற 29/8/2023 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவிலே நம்முடைய நஞ்சுண்டாபுரம் பகுதியில் இருக்கின்ற ஆரோக்கிய எண்ணெய் கபியிலே அன்னையினுடைய தேர் திருவா துவக்கத்தின் முன்னடையாளமாக கொடியேற்றம் நடைபெறும். வருகின்ற 8 தேதி மாலை 5:30 மணியிலே தேர் திருவிழாவும் குறிப்பாக திருவிழா திருப்பலை தலைமையேற்று வருகை தந்து நமக்காக ஜெபிக்க இருப்பவர் அருள்தந்தை அருள் பிரகாசம் அடிகளார் அவருடைய தலைமையிலே கூட்டு பாட திருப்பலியும் அதைத் தொடர்ந்து அன்னையினுடைய தேர் பவனியும் நடைபெறும். எனவே பங்கு மக்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் அன்னை வழியாக பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் நமது பங்கின் நமது பங்கு ஆலயத்திலே வருகின்ற 10 தேதி அன்று மாலை திருப்பலி முடிந்த பிறகு அதைத் தொடர்ந்து அன்னையினுடைய தேர் பவனியானது ஆலயத்தை சுற்றி எடுக்கப்படும். அதிலே பொங்கல் மந்திரிக்கப்பட்ட எண்ணெயானது வழங்கப்படும். கடந்த ஆண்டு உதவி செய்தது போல இந்த ஆண்டும் உதவி செய்ய பங்கு தந்தையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஆயர் அவளிடமிருந்து சுற்றறிக்கையாக அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் வழிகாட்டுதலின்படி கத்தோலிக்க அருங்கொடை இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த நாட்டின் 2024 ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்காகவும் நமது நாட்டில் நல்லாட்சி மலர்ந்திடவும் தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்கள் தேர்வு செய்யப்படவும் ஓர் ஆன்மீக ஜெப பேரணியை இந்த இயக்கத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த ஜெப பேரணி கடந்த மே மாதம் துவங்கி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மறை மாவட்டத்தின் பேராலயத்தினுடைய சிறப்பு ஜெப வழிபாடும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தி வருகிறார்கள். இந்த தேசிய ஜெபக்குழு பேரணி நமது கோவை மறை மாவட்டத்திற்கு வருகின்ற 28/8/2023 அன்று திங்கட்கிழமை வருகை தந்து இத்திருநிகழ்வை தூய மிக்கேல் அதிதூதர் பேராலயத்திலே மாலை 5 முதல் 8 வரை இந்திய நாட்டிற்காக நலன்களுக்காக ஜெப பேரணியை நடத்த ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த ஜெப பேரணியை திருநிகழ்வுகளை நமது மறை மாவட்டத்தில் சிறப்பிக்கும் விதமாக நமது மறை மாவட்ட அருட்பணியாளர்களும் துறவியர்களும் அருட்சகோதரிகளும் இறை மக்களும் அன்பிய பொறுப்பாளர்களும் பக்த சபையினர் ஆர்வத்தோடு பங்கேற்க
நம்முடைய ஆயர் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே நீங்கள் இந்த ஜப பேரணியிலே கலந்து கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் வருகின்ற தேர்தலிலே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க அந்த நிகழ்வுகளை பங்கெடுக்க ஆயர் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்விலே பங்கெடுக்க பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் பங்கு தந்தையின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு அருகாமையில் இருக்கின்ற மதுக்கரை புனித பத்தாம் பத்திநாதர் ஆலயத்திலே இன்று திருவிழாவானது சிறப்பிக்கப்படுகிறது. எனவே வாய்ப்புள்ளவர்கள் இந்த திருவிழாவிலே பங்கெடுத்து புனித பத்தாம் பத்திநாதர் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். அன்பிய கூட்டங்கள், தெய்வ தீப அன்பிய கூட்டமானது 27/8/2023 அன்று மாலை 7 மணி அளவிலே அம்மன் நகரில் மெயின் ரோட்டில் உள்ள திரு மத்தியாஸ் திருமதி ஸ்வெல்லா மேரி அவருடைய இல்லத்திலே நடைபெறும். அற்புத தீப அன்பிய கூட்டமானது வருகின்ற திங்கட்கிழமை மாலை 6:30 மணி அளவில் பிரின்ஸ் லீமாருடைய இல்லத்திலே ஸ்ரீராம் நகர் 7வது தெருவிலே வசிக்கினருடைய இல்லத்திலே நடைபெறும். எனவே இந்த அன்பிய குடும்பங்கள் இந்த அன்பிய கூட்டங்களை கலந்து கொண்டு இறை வார்த்தை வாசித்து வாழ்வாக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே திருப்பலியை நமக்காக தலைமையேற்று ஜெபித்து நமக்காக ஜெபித்தவர் அருட்பணி மரி ஜோசப் அடிகளார் அவர்கள். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் நமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர்கள் வழியாக உம்மை பன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை சுவைத்து அனுபவித்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது.
இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க இயேசு சேபரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்